நான் பாப்பு கவனிங்க பயிற்சி 2.1 அஞ்சாவது கணக்கு எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் நாலால் வகுக்கும் போது நீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் சோ ஒவ்வொரு பார்ட்டா எடுத்துக்கோ முதல் எந்த மிகை முழுவின் வர்க்கத்தையும் வர்க்கம் என்னது 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49 8 ஸ்கொயர் 64 9 ஸ்கொயர் 81 10 ஸ்கொயர் 100 இது மாதிரி இதுதான் மிகை முழுவினுடைய வர்க்கம் 4 ஆல் வகுக்கும் போது புரியுதுங்களா என்ன பண்ணுது 4 ஆல வகுக்கணும் ரைட்டா இப்போ இத எடுத்துக்கலாம் 1 க்கு வேணா இங்க 4 ஆல் வகுக்கும் போது எந்த ஒரு மிகை முழுவியும் 4 ஆல் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்குமா 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் சரியா அடிக்கணும் புரியதா புரியலையா இப்போ 4 4 ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும் மீதி என்ன கிடைக்குது 1 நாள் 4 மீதி என்னது 0 அடுத்து இத 4 ஆல் வகுக்குறோம் என்ன கிடைக்கும் 2 4 8 மீதி என்னது 1 அடுத்து 4 4 16 மீதி என்னது 0 அடுத்து 5 4 20 6 4 24 மீதி என்ன கிடைக்குது 1 நல்லா புரியதா புரியலையா அப்ப இந்த இரட்டையன் வரத்துக்கு எல்லாமே மீதி என்ன வருதுன்னு பாருங்க இது என்னது 4 ஆல் வகுத்தா 9 4 36 ரைட்டா ரைட்லியா இப்ப இரட்டையன் ஒற்றையன்னு பிரிச்சுக்கலாம் ஆக மொத்தத்துல மீதி என்ன வருது 1 0 வருதுன்னு தெரியுது ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நிறுவுக அப்ப முதல் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம இப்ப என்னன்றது என்னன்னா இரட்டையன்னு வச்சுக்கோ புரியுதா என்னது இரட்டையன் அப்ப 2x னு வச்சுக்கோ ரைட்டா n equal to 2x அது என்னது ஓர் இரட்டையன் என்க ஓர் இரட்டையன் என்க இப்போ என்ன கொடுத்திருக்காங்க வர்க்கம்ன்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க அப்ப இது என்ன பண்ணனும் n ஸ்கொயர்ட் என்ன பண்ணனும் n ஸ்கொயர்ட் அப்ப என்னது 2x the whole square சரியா அடிக்கணும் அப்படினா என்ன அர்த்தம் n squared equal to 4x squared ஏன் 2 ஸ்கொயர் இது என்னன்னு வரும் 2 squared x squared னு வரும் 2 squared என்ன ஆயிடுச்சு 4 x squared ஆகுது புரிஞ்சுதுங்களா புரியலையா n squared equal to 4x squared இப்போ இந்த x இருக்கிற இடத்துல நீ ஒவ்வொரு மதிப்பா போடுறீங்க அது ஆக்சுவலா தேவையில்லை புரிதலுக்காக செய்யறேன் இப்போ 4 பெருக்கல் 1 ஸ்கொயர் அப்ப என்ன அர்த்தம் 4 பெருக்கல் 1 4 4 4 ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும் 0 அடுத்து 4 பெருக்கல் 2 ஸ்கொயர் 4 பெருக்கல் 4 நன்னாங்க என்ன 16 16 4 ஆல் வகுத்தா என்ன வரும் நன்னாங்க 16 ஓர் நாள் 4 மீதி என்ன 0 இதுலயே மீதி என்ன 0 புரியதா புரியலையா அப்ப இரட்டையன்கள் எடுக்கும் பொழுது மீதி என்ன வருது 0 புரியதா புரியலையா அப்ப என்னது 4x ஸ்கொயர் அப்படின்றது 4 ஆல் மீதி இன்றி வகுபடும் 4 ஆல் வகுபடும் இதுன்னு போட்டுக்கோங்க இது 4 ஆல் வகுபடும் எனவே மீதி 0 ஆகும் ஒரு இதாயிடுச்சா வகுக்கும் போது மீதி 0 அல்லது 1 மட்டுமே கிடைக்கும் எதை வகுக்கும் போது மீதி 0 வருது இரட்டைப்படை எண்களை 4 ஆல் வகுக்கும் பொழுது மீதி 0 வருது அப்ப 1 எப்ப வரும் அப்ப ஒற்றைப்படை எண் கிடைக்கும் ஒற்றைப்படை எண்ணா என்ன வச்சுக்கணும் 1 கூட்டணும் ஏண்டா கண்ணா 1 கூட்டணும் இங்க பாருங்க 2 அடுத்து என்னது 3 வரணும்னா 2 ஓட எதை கூட்டுவோம் 1 கூட்டுவோம் அடுத்தது என்னது 4ன்றது இரட்டைப்படை எண் இரட்டைப்படை எண்ணோட எதை கூட்டினாதான் ஒற்றைப்படை எண் வரும் 1 கூட்டினா வரும் அப்ப 2x plus 1 நம்ம என்ன சொன்னோம் வர்க்கம்னு சொன்னோம் கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க அவங்க வர்க்கம் அப்ப ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துங்க அப்ப இது என்னது 2x plus 1 the whole square இப்ப இதுலயே நீ சொல்லிரலாம் x இருக்கிற இடத்துல என்ன போடலாம் 1 2 3 ன்னு போடுவோம்
புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஆக்சுவலா இதை ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, இதுலயே நீ போட்டலாம் பாருங்க. ரெண்டு பெருக்கள் ஒண்ணுன்னா நமக்கு என்ன வரும்? பிளஸ் ஒன்னு, ரெண்டோ ரெண்டு, ரெண்டு பிளஸ் ஒன்னு மூணு, மூணு ஸ்கொயர், மும்மு என்னது ஒன்பது, ஒன்பதை நாலால வகுத்தோம்னா ரெண்டாங்கு எட்டு, மீதி என்ன ஒன்னு. அதே மாதிரி ரெண்டு போடுங்க, புரியுதுங்களா? என்ன போடலாம்? ரெண்டு போடலாம். ரெண்டு பெருக்கள் ரெண்டு ஸ்கொயர் பிளஸ் ஒன்னு, புரியுது அடி கண்ணுங்களா? அடுத்த என்னது? ரெண்டு பெருக்கள் நாலு பிளஸ் ஒன்னு, ரெண்டாங்க எட்டு, எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்னு. எண்பத்தி ஒன்ன வந்து நாலா வகுத்தோம்னா என்ன வரும் நமக்கு? மீதி ஒன்னு, புரியுதுங்களா? மீதி என்ன? அது ஒண்ணுதான் பாருங்க, டிவைடர் பை நாலு போட்டு பாரு, ரெண்டாங்கு எட்டு, புரியுதுங்களா? அடுத்த என்ன அதுங்க? ஒன்னு அடங்காது, ஜீரோ. அடுத்தது ஒண்ணு, மீதி என்னது? ஒண்ணு, புரியுதுங்களா? அததான் இப்ப இத அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா நிறுவுகன்ட்டாங்க. அதனால ஃபுல்லா கொஞ்சம் செஞ்சு காட்டணும், ஆக்சுவலா புரிஞ்சிடும் இதுல இப்படி செய்யறது. இப்ப என்ன பண்ணலாம்? இதை நம்ம ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம், சோ ஏ ஸ்கொயர், புரியுதுங்களா? என்னது? ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி பிளஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும்? ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் ஒன்னு, புரியுது அடிக்கணும். இப்ப இதுல நம்ம என்ன பொதுவா வெளியில எடுக்கலாம்? நாலு பொதுவா வெளியில எடுக்கலாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், இந்த பிளஸ் ஒன்னு அப்படியே வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ கோஷன்ட்டா எடுத்துக்கிறோம், ஃபோர் கியூப் பிளஸ் ஒன், புரியுது அடிக்கணும். என்ன? ஃபோர் கியூப் பிளஸ் ஒன். இந்த ஒன்னுன்றது என்னது? ரிமைண்டர். இந்த ஒன்னுன்றது என்னது? ரிமைண்டர், மீதி. அப்ப இந்த கியூ இருக்கிற இடத்துல நீ நம்பரை போட்டுக்கிட்டே வா, புரியுதுங்களா? நாலோ நாலு, நாலோ நாலு கண்ணு. இதெல்லாம் வந்து விளக்கத்துக்காக செய்யறது, இது மட்டும்தான் கணக்கு. நாலோ நாலு, நாலு பிளஸ் ஒன்னு என்னது? அஞ்சு. அப்ப மீதி ஒன்னுன்றது கரெக்டா இருக்கா? அடுத்தது ரெண்டு போடுங்க, ரைட்டுங்களா? ரெண்டு. ஆனா இந்த கியூன்றது என்னது? கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ், புரியுதுங்களா? கியூன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். அதை வந்து நம்ம கியூன்னு வச்சுக்கிட்டோம் இங்க, ரைட்டா? அதுக்காக நான் இங்கேயே டைரக்டா என்ன சொன்னேன்? இப்படி போட்டேன், எக்ஸ் இருக்கிற இடத்துலயே போட்டேன். நீங்க எப்படி போட்டீங்கனாலும் என்ன வரும்? மீதி ஒன்று தான் வரும், ரைட்டுங்களா? அப்ப இங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஆர் கியூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஆனது முழுக்கள். இந்த இடத்துல என்னது? முழுக்கள். ஏன் முழுக்கள்னு சொல்றோம்? இந்த இடத்துல எது போட்டீங்கனாலும், இப்ப இந்த வர்க்கப்படுத்தும் போது பிளஸ் போட்டாலும் மைனஸ் போட்டாலும் எதா இருந்தாலும் இது என்னவாதான் மாறும்? மிகையாதான் மாறும். இந்த இடத்துல என்னதான் மாறும்? மிகையாதான் மாறும், புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அதனால கரெக்ட். அப்ப மீதி என்ன கிடைக்குது நமக்கு? ஒன்று. எனவே மீதி ஒன்று ஆகும், சரியா? அதனால நீ கடைசியா என்ன எழுதலாம் அப்படின்னா, இரட்டைப்படை எழுதுங்க. என்னது? இரட்டைப்படை மிகை, இரட்டைப்படைன்னா அது ஈவன் நம்பர், புரியுதுங்களா? மிகை முழு எண்ணின் வர்க்கத்தை, வாயிருக்க இத்தை வர்க்கத்தை, தப்பு தப்பா எழுதுறீங்க சில நேரம், நாளால் வகுக்கும் போது, வகுக்கும் போது மீதி பூஜ்யம் கிடைக்கும். இதையே அப்படியே மாத்தி சொல்லு பாக்கலாம் என் கூடவே. வெரி குட். இரட்டைப்படைக்கு பதிலா என்ன பண்ணும்? ஒற்றைப்படை மிகை முழு எண்ணின் மூ வந்து இப்படி போடணும், இது மூ இது லு, அத முத கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. மிகை முழு எண்ணின் வர்க்கத்தை, இக்கு போட்டு போடணும், இக்கு போடுறதே இல்ல, வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்கும்? ஒன்று கிடைக்கும், சரியா? அதனால ரொம்ப முடியலன்ற குழந்தை பயப்படாதே, இதை பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும்.
அதனால இவ்வளவு விளக்க என்னால செய்ய முடியல மிஸ் அப்படின்னாலும் இப்படி இந்த வர்க்கத்தை எழுதி கடைசியா என்ன எழுதிடலாம் ஆக்சுவலா நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முடியாத குழந்தை நீ என்ன பண்ணு, இது எழுது. இரட்டைப்படை மிக முழு இருக்கிறது நாளால் வகுக்கும் போது பூஜ்ஜியம் கிடைக்கும், ஒற்றைப்படை மிக முழுவன் வர்க்கத்தை நாளால் வகுக்கும் போது மீதி ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எழுதி வச்சினா கூட ரெண்டு மார்க் கொஸ்டினா இருந்தா ஒரு மார்க்காவது கிடைக்குமா கிடைக்காதா? அதே மாதிரி இது அழகா செஞ்சிடலாம்ல, செய்யலாமா செய்யக்கூடாதா? புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு வரி மட்டுமாவது செய்ய முடியுமா முடியாதா? அதனால அத்தன்மனாம் வர முடியவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கணக்கோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என்ன பாணியில செய்ய முடியும்னு பார்த்து செய். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, டீச்சர் என்ன சொல்லிக்கிறாங்களோ அந்த ஸ்டெப் தான் செய்யணும் அப்படிதான். கணக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ, அர்த்தத்தை புரிஞ்சுட்டு செய். இப்ப எனக்கு வந்து இந்த இது வந்து ஈஸியா இருந்துச்சு, அதனால இதை பார்த்த உடனே என்னால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது. அதனால இந்த நம்பரையே எடுத்து கூட போட்டு நிறுவுக அப்படின்னு செய்யலாம். இது பொது வடிவத்துல செய்யணும்ன்றதுனால இந்த எக்ஸ் என்ன செய்யறோம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடா கண்ணா?